ஹாய் சிடிடி ஸ்குவாட், சோ எல்லாருக்கும் வணக்கம். சோ வெல்கம் டு yet another video of CTT. சோ இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா, இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரூமர்ஸ் போயிட்டு இருந்தது ஐபிஎல் பத்தி. சோ இன்ஃபேக்ட் வந்து கௌதம் கம்பீர் வந்து கோச்சா இந்தியன் டீம் வந்ததுக்கு அப்புறமா வந்து நிறைய ஐபிஎல் ரூமர்ஸ் நிறைய கிளம்பி வந்துச்சு. சோ அதுல கூட ஒரு சில இம்பார்ட்டன்டான ரூமர்ஸ், அது மட்டும் இல்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி ஒரு முக்கிய செய்தி பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ இந்த வீடியோ உங்களுக்கு போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, 2 லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு CTT. திஸ் இஸ் கிரிக்கெட் டாக்ஸ் சேனல் பை ஏபிஜே. நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க. சோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு முக்கியமான ரூமர்னா என்ன சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வர போறாரு. சோ மகேந்திர சிங் தோனியை வந்து ரிஷப் பண்ட் தான் நம்ம சிஎஸ்கே ஸ்குவாட்ல வந்து ரீப்ளேஸ் பண்ண போறாரு அப்படின்ற மாதிரி நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. சோ இதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் வந்து நமக்கு வந்து மெகா ஆப்ஷன் இருக்கு ஐபிஎல். சோ மெகா ஆப்ஷன் இருக்குன்னா நம்ம வந்து தல தோனியை வந்து ஆப்ஷனுக்கு அனுப்ப முடியாது. சோ ஆப்ஷனுக்கு போனார்னா கண்டிப்பா வந்து வேற டீம் வந்து எவ்வளவு அமௌண்ட்னாலும் கொடுத்து வை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சப்போஸ் நம்ம வந்து தல தோனியை ரீடைன் பண்ணாலுமே வந்து அவருக்கு வந்து நம்ம வந்து ஹெவியான அமௌண்ட் கொடுத்தா நம்ம வந்து அவர் ரீடைன் பண்ணணும் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் திங்க் பண்ணுவோம். சோ அப்போ வந்து ரீடைன் பண்ணாம என்ன பண்ணுவாங்க, சிஎஸ்கே வந்து அவரை வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க, இல்லைன்னா வந்து அவரை ரிட்டையர் பண்ண சொல்லிட்டு அவருக்கு பதிலாக வந்து வேற பிளேயர் வாங்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு. பட் இப்ப கிடைச்சிருக்க ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வருஷம் நடக்க போறது ஒரு மெகா ஆப்ஷன். சோ இந்த மெகா ஆப்ஷன் நடக்குது அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும், ஒரு டீமுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 3-5 ரிட்டன்ஷன் தான் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவுமே வந்து நிறைய மெஜாரிட்டி ஆஃப் தி பிரான்சைஸ் என்ன சொல்றாங்க, கண்டிப்பா வந்து 3-5 வேணும் அப்படின்றாங்க. ஒரு 4-5 பிரான்சைஸ் என்ன சொல்றாங்க, இல்ல எங்களுக்கு வந்து ரிட்டன்ஷனே தேவையில்லை, மொத்தமா கழிச்சு போட்டு புது டீம் எடுத்துட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் பேசியிருக்காங்க. சோ அந்த புது டீமை கழிச்சு கொண்டு வரலாம்னு பேசுற யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய பஞ்சாப் கிங்ஸ், அப்புறமா வந்து லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ். சோ இந்த மாதிரி டீம் தான் வந்து டீம் மொத்தமா கழிச்சு போட்டு புது டீம் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பேசிருக்காங்க. இதே வந்து ரிட்டன்ஷன் நிறைய வேணும்னு சொல்றது யார் யாரெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கேகேஆர், சிஎஸ்கே, மும்பை இந்தியன்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். சோ இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து இந்த 5 ரிட்டன்ஷன் மினிமம் வேணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னா, இந்த டீம்ல வந்து யங்ஸ்டர்ஸ் மேல நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. இப்ப வந்து எஸ்ஆர்எஸ் வந்து அபிஷேக் சர்மா சூப்பரா பிளே பண்ணிட்டு இருக்காரு. பட் இவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா 2-3 வருஷமா நடந்துருக்கு. ஏன்னா என்னோட கெஸ்ட் கரெக்டா இருந்தா அவர் 2018-2019 ஐபிஎல்ல வந்து தாறுமாறான ஒரு இன்னிங்ஸ் ஆனது, ஐ திங்க் டெல்லி கேபிட்டல்ஸ்ல நம்பர் 6ல வந்து ஒரு சூப்பர் ஷாட் ஆடுவாங்க, சூப்பரா வந்து அப்படியே ஒரு பிக்அப் ஷாட் சூப்பரா அடிமையா ஆடிச்சுப்பாரு யுவராஜ் சிங் மாதிரியே வந்து. அண்ட் அதுக்கு அடுத்த மேட்ச்லயே வந்து அபிஷேக் சர்மா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் ஓப்பனிங்ல இறக்கி விடுவாங்க. ஓப்பனிங்லயே வந்து ஒரு 50 அடிச்சிருப்பாரு நினைக்கிறேன். சோ அப்போ ஆரம்பிச்சது, அதுக்கப்புறம் வந்து சன்ரைஸ் ஹைதராபாத் வந்து ரீசெண்டா எடுத்து வந்து அவருக்கு நல்ல வாய்ப்பு கொடுத்து இது பண்ணாங்க. சப்போஸ் இப்ப மெகா ஆப்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, அபிஷேக் சர்மா ரீடைன் பண்ண முடியுமா அப்படின்னா எஸ்ஆர்எஸ் ஆனால் வந்து அவங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஏன் அப்படின்னா, கிளாஸ்ல ரீடைன் பண்ணுவாங்க, ஐடல் மார்க்கம் ரீடைன் பண்ணுவாங்க, பேட் கமிட்ஸ் ரீடைன் பண்ணுவாங்க, ஹெட் ரீடைன் பண்ணுவாங்க, இல்ல அபிஷேக் சர்மா ரீடைன் பண்ணுவாங்க. சோ அவங்களோட நிறைய ஆப்ஷன் இருக்கு. சோ அதனால வந்து எங்களுக்கு மினிமம் வந்து 5 ரிட்டன்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கறேன். சோ இதே நம்ம சிஎஸ்கே டீம் பக்கம் வந்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, சிஎஸ்கே டீமுமே வந்து நிறைய ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு, யார ரீடைன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல முதல்ல வரக்கூடியவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய தல தோனி தாங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தல தோனியை வந்துட்டு நம்ம சென்னை மக்கள் எல்லாருமே வந்துட்டு அவங்களோட தத்துக்குள்ளேயே எடுத்துக்கிட்டாங்க. சோ அதாவது வந்துட்டு தல தோனி வந்துட்டு என்னதான் பிறந்தது வந்துட்டு ஜார்க்கண்டா இருந்தாலுமே வந்துட்டு அவர் வந்துட்டு நம்மளோட சென்னை மன்னன் மைந்தன் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாருமே வந்துட்டு அவர் சொல்ல ஆரம்பிச்சோம். சோ ஐபிஎல் ஆரம்பிச்ச காலத்துல இருந்து சிஎஸ்கே எந்தெந்த சீசன் ஐபிஎல் பிளே பண்ணலாம், எல்லா சீசனுமே வந்துட்டு சிஎஸ்கே மட்டுமே வந்து தான் தோனி வந்துட்டு பிளே பண்ணிருக்காரு. சோ அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா, இந்த சீசனுமே வந்து கண்டிப்பா தல தோனி சிஎஸ்கே ஆடணும்னு சொல்லி தான் திங்க் பண்ணுவாங்க. சப்போஸ் மெகா ஆப்ஷன் இருக்கு அப்படின்ற பட்சத்துல தல தோனி என்ன திங்க் பண்ணலாம், இல்லப்பா நான் ரிட்டையர் ஆகிக்கிறப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு அப்படின்னு சொல்லி ரூமர்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. சோ அந்த ரூமருக்கு இப்ப தல தோனி ரிட்டையர் ஆயிட்டார்னா அவருக்கு பேக்கப் ஆப்ஷன் யாரை கொண்டுலாம், கே எல் ராகுல் இருக்காரு, ரிஷப் பண்ட் இருக்காரு, இவங்க எல்லாம் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணாங்க. பட் அது ஒரு பேஸ்லெஸ் ரூமர் அப்படின்னு சொல்லி அவனுக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரிஷப் பண்ட் வந்துட்டு நம்ம டெல்லி கேபிட்டல்ஸ் டீம் வந்து ஒரு 4-5 வருஷமா வந்து ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க பாத்துட்டாங்க. ரிஷப் பண்ட் ஒரு சின்ன பையன், ஒரு 18 பையனா இருக்கும் போதே வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் டீம்ல தான் இருக்காங்க. சோ நீங்க அஸ் டெல்லி கேபிட்டல்ஸ் ஓனர் நீங்க திங்க் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு சினாரியோ கொடுக்குறேன். நீங்க டெல்லி கேபிட்டல்ஸோட ஓனரா இருக்கீங்க, சின்ன பையனை வந்துட்டு வளர்த்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிளேயரா இப்ப வந்து கொண்டு வந்திருக்கீங்க. சோ அந்த பிளேயரோட பேர் வந்து ரிஷப் பண்ட். நீங்க மறந்து ஒரு பிளேயர் செம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறீங்க, 4-5 வருஷம் நீங்க நல்லா ட்ரெயின் பண்ணி அவனுக்கு பயங்கரமான ஒரு பிளேயரா கொண்டு வந்து இப்ப கரண்டா உங்க டீம் வந்துட்டு கேப்டனா வேலை இருக்கும். சோ அந்த பையனை வந்துட்டு ஒருத்தங்க வந்து ட்ரேட்ல கேக்குறாங்க, சோ எங்க டீமுக்கு கொடுத்துருங்க, நாங்க வந்து உங்களுக்கு அமௌண்ட் தரோம் அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க சிச்சுவேஷன்ல? சோ அந்த பிளேயரை வந்து ட்ரேடுக்கு கொடுத்துட்டு அமௌண்ட் வாங்கிப்பீங்களா, இல்ல எனக்கு வந்து நான் இன்வெஸ்ட் பண்ண பிளேயரே எனக்கு இந்த பிளேயர் இருந்தானா இப்படி 10-15 வருஷம் என் டீமுக்கே வந்துட்டு அவனால ஆட முடியும், நான் அவன் அப்படியே என் டீம்லயே வச்சுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க திங்க் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் கீழே கமெண்ட்ஸ் வச்சிருக்க. நான் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மேனேஜ்மெண்டா இருந்தானா கண்டிப்பா வந்துட்டு நான் வந்து ரிஷப் பண்ட் ரீட்டைன் தான் பண்ணுவேன் தவிர்த்து ரிஷப் பண்ட வந்து நான் ட்ரேட் பண்ண மாட்டேன், ட்ரேடு கண்டிப்பா நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோ உங்களோட ஒப்பீனியன் என்ன சொல்லு, மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க, அதுக்கான ரீசனே மறக்காம உடனே கொடுங்க. சோ நான் ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, ரிஷப் பண்ட் வந்து ஒரு 10 வருஷம் கண்டிப்பா சாலிடா ஆட முடியாது, அது மட்டும் இல்லாம மிடில் ஆர்டர்ல அருமையா பிளே பண்ணலாம், T20ல ரிஷப் பண்ட் மாதிரி ஒரு பிளேயர் இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க ஒரு டீமுக்கு, அது தவிர ஒரு பெரிய பொக்கிஷன் தேவையே கிடையாது. சோ அதனால வந்து ரிஷப் பண்ட் வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் வர்றது அப்படின்றது
ஒரு பேஸ்லெஸ்ஸான ரூமர் கண்டிப்பா ரிஷப் பந்த் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு வரமாட்டாரு. இதை மட்டும் நான் வந்துட்டு ஆணித்தரமா வந்துட்டு சொல்லிக்கிறேன் இப்போதைக்கு. அண்ட் சென்னை சூப்பர் கிங்ஸ் பத்தி அடுத்து இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்ன போயிட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் டீமே இதுக்கப்புறம் வந்துட்டு ஐபிஎல்ல வராதுப்பா, இந்த டீமை விட்டு வித்துட்டாங்கப்பா, அதாவது வந்துட்டு ஓனரா இருக்கக்கூடிய இந்தியா சிமெண்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஷேர் எல்லாத்தையும் வித்துட்டாங்க. சோ சிஎஸ்கே வந்துட்டு இதுக்கப்புறம் ஐபிஎல் ஆட போறது கிடையாது, டீமை வித்துட்டு புதுசான ஒரு டீம் வரப்போது, சிஎஸ்கே ஒரு டீம் இருக்காது அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. இதுவுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு பேஸ்லெஸ் ரூமர். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஓன் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தியா சிமெண்ட்ல இருந்து ஒரு சின்ன ஒரு இஷ்யூ வந்துச்சு, நிறைய பேருக்கு அந்த 2016 இஷ்யூ தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணா, 2018 சென்னை சூப்பர் கிங்ஸ் வரும்போது அந்த இஷ்யூனால வந்துட்டு கரெக்டா இந்தியா சிமெண்ட்ஸ்ல இருந்து அதை வந்து ஒரு தனி என்டிட்டியாவே மாத்திரம், அதாவது இந்தியா சிமெண்ட்ஸ் அப்படின்றது ஒரு கம்பெனி, இப்ப சென்னை சூப்பர் கிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் அப்படின்றது ஒரு கம்பெனி. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓன் பண்றது யார் அப்படின்னா, இந்தியா சிமெண்ட்ஸ் கேட்டா கண்டிப்பா கிடையாது, அது வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு பிரைவேட் கம்பெனி. அதாவது இந்த பிரைவேட் கம்பெனி ரன் பண்றது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுவுமே என் ஸ்ரீனிவாசன் தான். இட் இஸ் இன்டைரக்ட்லி லிங்க் டு இந்தியா சிமெண்ட்ஸ், பட் இந்தியா சிமெண்ட்ஸ்க்கு கீழே கண்டிப்பா வந்துட்டு நம்மளுடைய சிஎஸ்கே வராது. சோ இது ஏன் வந்து இந்த ரூமர் வந்து சிஎஸ்கே அப்படின்ற ஒரு டீம் இருக்காது, புது டீம் வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னா, நம்மளுடைய இந்தியா சிமெண்ட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, இந்தியா சிமெண்ட்ஸுடைய ஷேர்ல வந்து பாத்தீங்கன்னா அல்ட்ரா டெக் சிமெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த ஷேர் வந்து இப்ப ரீசென்ட் டைம்ஸ்ல வந்து வாங்கிட்டாங்க. சோ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ப்ரீவியஸா வந்து அவங்க வந்து அல்ட்ரா டெக் வந்து அரௌண்ட் 32% ஆஃப் த ஷேர் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ்ல வச்சிருந்தாங்க. இப்போ அகைன் கொஞ்சம் நிறைய ஷேர்ஸ் வாங்கி மெஜாரிட்டி, அதாவது வந்து 50% மேல வந்து ஷேர் வந்து அல்ட்ரா டெக் தான் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு ரீசனாலதான் வந்து என்ன சொன்னாங்கன்னா, சிஎஸ்கே டீம் வந்து கலச்சிட போறாங்க, அல்ட்ரா டெக் சிமெண்ட் வந்து அடுத்து வந்து அவங்களோட டீம் வந்து புதுசா கொண்டு வர போறாங்க. சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டீம் இருக்காது, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து அவங்க ரீபிராண்ட் பண்ண போறாங்க, அது மாதிரி வந்து நிறைய ரூமர்ஸ் வந்துச்சு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச ஞாபகம் வரைக்கும் அல்ட்ரா டெக் ஆர் தி ஸ்பான்சர்ஸ் ஃபார் டெக்கான் சார்ஜர்ஸ் நினைக்கிறேன். சோ டெக்கான் சார்ஜர்ஸ்க்கு ஒன் ஆஃப் தி கைண்ட் ஆஃப் ஸ்பான்சரா இருந்திருக்காங்க அல்ட்ரா டெக். சோ அதனால தான் வந்து இந்த ஒரு ரூமர் வந்திருக்கு. பட் இதுவுமே ஒரு கண்டிப்பா வந்து ஒரு பேஸ்லெஸ் ரூமர். சோ சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற டீமுக்கு வந்து எந்த ஒரு ஆபத்துமே நம்ம ஐபிஎல் வராது, ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இஸ் தனி என்டிட்டி. சோ இந்தியா சிமெண்ட்ஸ் கூட அது வந்து இன்டெரக்டா கனெக்ட் ஆயிருக்கே தவிர, சப்போஸ் நீங்க இந்தியா சிமெண்ட்ஸ்ல ஒரு ஷேர் வாங்குறீங்க, இல்ல இந்தியா சிமெண்ட்ஸே டோட்டலா நீங்க வாங்குறீங்கனாலும் யூ காண்ட் ஓன் சிஎஸ்கே அப்படின்றது வந்து ஒரு இது இருக்கு. சோ அதுதான் வந்து அவங்களோட ஒரு அக்ரிமெண்ட்ல இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன். சோ இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புதுசா இருக்கா இல்ல இதுமாதிரி நீங்க வந்து கேள்விப்படுங்களா சொல்லி மறக்காம கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. ஓகேவா, இந்த வீடியோட ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, ஒரு ஃபைனல் பாட்டுங்க. இதுதான் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் ரொம்ப வந்து பேசணும்னு சொல்லிட்டு திங்க் பண்ணது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சூப்பர் கிங்ஸ் அப்படின்ற ஒரு டீம் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு மாஸ்டர் மைண்ட் இன் கிரிக்கெட் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லியாகணும். சோ கிரிக்கெட்டிங் டேர்ம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து ஒரு அருமையான ஒரு மாஸ்டர் மைண்டான டீம். சோ இன்ஃபேக்ட் நான் இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல சொல்லும்போது என்ன சொல்லியிருந்தேன், மகேந்திர சிங் தோனி வந்து ரிட்டையர் ஆயிருவாரு, சோ அதனால வந்து அவர் ஐபிஎல் வந்து வருவாரு டவுட்டா இருக்கு, அதுக்கப்புறம் வந்து அவர் வந்து ட்ரேட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லலாம் கேக்குறாங்க. ரிட்டையர் ஆயிட்டு அவர் பேக்கப் வந்து ரிஷப் பண்ணலாம் கேட்டுருக்கா அப்படின்னு சொல்லிருந்தேன். பட் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் மேனேஜ்மெண்ட் வந்து என்ன திங்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா, தலை தோனி நம்ம ஏன் ரிட்டையர் பண்ண வைக்கணும். சோ இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா, நம்ம ஐபிஎல் வந்து ஒரு ரூல் இருந்திருக்கு. என்ன ரூல் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, அந்த ரூல் வந்து நம்ம சைடுல வந்து உங்களுக்கு ஸ்கிரீன்ஷாட் கிடைச்சா வந்து போட்டு காட்டுறேன், நீங்க வந்து நல்லா படிங்க. ஒரு சம்பந்தமே இல்லாம இப்ப சொல்லிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்கே வந்து இதான் ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணிருக்காங்க. என்ன ட்ரிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம பிசிசிஐ வந்து ஒரு ரூல் வச்சிருக்காங்க, அதாவது வந்து ஒரு பிளேயர் ஐபிஎல் ஆக்ஷன்ல ரெஜிஸ்டர் பண்ணும்போது கேப்டு பிளேயரா இல்ல அன்கேப்டு பிளேயரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு டிசைட் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிளேயர் கண்டினியூஸா பிளே பண்ற இன்டர்நேஷனல் செகண்ட் பிளே பண்ற பிளேயரை கேப்டு பிளேயர் அப்படின்னு சொல்றாங்க. அன்கேப்டு பிளேயர் எப்படின்னா வந்து இன்டர்நேஷனல் டீமுக்கு ஆடாத ஒரு பிளேயர் வந்து அன்கேப்டு லிஸ்ட்ல வைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பிளேயரு தன்னுடைய நேஷனல் டீமுக்காக ஒரு 5 வருஷம் வந்து கிரிக்கெட் பிளே பண்ணவே இல்லை அப்படின்ற பட்சத்துல அந்த பிளேயருமே வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல தான் வரப்போறாரு. சோ இது வந்து நம்ம பிசிசிஐ இதுக்கு முன்னாடி ஐபிஎல் வச்சிருந்த ஒரு ரூல். பட் இப்போ கரண்டா அந்த ரூல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கரெக்டா அந்த ரூல் படி எந்த ஒரு பிளேயருமே எலிஜிபிள் ஆனது கிடையாது. இது வரைக்கும் ஒரு ரீசென்ட் இயர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா, எந்த ஒரு பிளேயருமே வந்து இந்த ரூல் கீழே வந்து எலிஜிபிலிட்டி வரவே இல்லை. சோ அதனால வந்து இந்த ரூல் வந்து நிறைய பேருக்கு தெரியாம இருந்துச்சு. பட் இப்போ கரண்ட் சிச்சுவேஷன் படி பாத்தீங்கன்னா, தலை தோனி வந்துட்டு அந்த கிரைடீரியால எலிஜிபிலிட்டி ஆறாரு. சோ இப்போ எலிஜிபிலிட்டி ஆறாரு அப்படின்ற பட்சத்துல சிஎஸ்கே வந்து இது சம ரூல், அதாவது வந்து சிஎஸ்கே வந்து இந்த ரூலை பத்தி பிசிசிஐ கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் இருக்கிறது வந்திருக்கு. சோ அது தலை தோனியை வந்து எப்படி வந்து இம்பாக்ட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ரூல் வந்து சப்போஸ் ஒரு 4 ரிட்டன்ஷன் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சப்போஸ் நம்ம வந்து தலை தோனி வந்து இப்போ ரிட்டர்ன் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல ரிட்டர்ன் பண்ணிருந்தோம் நம்ம கண்டிப்பா வந்து அவருக்கு ஒரு 10-20 க்ரோஸ் கிட்ட வந்து கொடுத்துருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த புது ரூல், ஐ மீன் இந்த ஓல்டு ரூல் படி இவன் வந்து 5 வருஷம் வந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் பிளே பண்ணவே இல்லை. சோ தலை தோனி வந்து அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்துருவாரு. அன்கேப்டு பிளேயர் லிஸ்ட்ல வந்தார் அப்படின்ற பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இவருக்கு நம்ம ரீட்டைன் பண்றது கொடுக்க வேண்டிய அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. பேஸ் பிரைஸ் வந்து எவ்வளவு கொடுக்க வேண்டியிருக்குன்னா, 3-5 க்ரோஸ் கொடுத்தா போதும். நீங்க வந்து நல்லா யோசிச்சு பாத்தீங்கன்னா, ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் வந்து சர்ஃபராஸ் கான் இதுக்கு முன்னாடி ரீட்டைன் பண்ணிருப்பாங்க, அவங்க வந்து ஒரு 5-8 க்ரோஸ் கொடுத்து ரீட்டைன் பண்ணிருப்பாங்க. பட் அந்த டைம் நம்ம பேஸ் பிரைஸ் வந்து 3 க்ரோஸ் கொடுத்தே வந்து அவங்க ரீட்டைன் பண்ணிருக்காங்க. சோ அந்த மாதிரிதான் வந்து சப்போஸ் பாசிபிலிட்டி இருந்தால்
தலை மகேந்திர சிங் தோனியை வி குட் ரீடைன் ஃபார் பேஸ் பிரைஸ் ஆஃப் 3 crores ஃபார் அன் அன்கேப்ட் பிளேயர் லிஸ்ட்ல நம்ம மட்டும் ரீடைன் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த ரூல் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு மறக்காம நீங்க கீழே கமெண்ட்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க. பட் இதெல்லாம் மட்டும் எப்படின்னா ஒரு பக்காவான ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக் ஃப்ரம் நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லி ஆகணும். ஸோ இந்த ரூல் மட்டும் கண்டிப்பா வந்து சென்னை சூப்பர் கிங்ஸ் சாதகமா வந்துச்சு அப்படின்னா வேற மாதிரி இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிட்டன்ஷன் லிஸ்டே தேவை போட்டு எப்படி இருக்கா ரிட்டன்ஷன் லிஸ்ட் மோஸ்ட்லி வந்துச்சுன்னா 5 பேர் ரிட்டைன் பண்ண சொல்றாங்கன்னா நீங்க வந்து 3 கேப்டன் பிளேயர் வச்சுக்கலாம், 2 அன்கேப்டன் பிளேயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி சொன்னாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சோ 3 கேப்டன் பிளேயர்ஸ்ல யார் யாரெல்லாம் இருப்பாங்க, நம்மளுடைய சிவம் டூபே, அதுக்கப்புறம் ருத்ராஜ் கைகோட் அண்ட் ரவீந்திர ஜெயா, 3 கேப்டன் பிளேயர் வந்துருவாங்க. சோ இவங்க 3 பேர் நம்ம ரிட்டைன் பண்ணோம்னா தலை தோனி ரிட்டைன் பண்ண முடியாது. பட் இந்த 3+2ல 2 அன்கேப்டன் பிளேயர் இருக்காங்க பாத்தீங்களா, இந்த 2 அன்கேப்டன் பிளேயர்ல தலை தோனி ஒரு அன்கேப்டன் பிளேயர் தூக்கி போட்டேன் வச்சுக்கோங்களேன், பக்காவா நம்ம டீம் இருக்கும். சோ இதுதான் வந்து நம்ம சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேமிலி வந்து திங்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்சைடர் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. சோ இந்த ரூல் பத்தி நீங்க என்ன திங்க் பண்ணுங்க, இந்த ரூல் பத்தி உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. சோ இதே மாதிரி இது ஒரு எக்ஸைட்டிங்கான வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன். அண்ட் தென் டடா பை பை, see you from CDD and bye CDD squad bye. மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து இன்னும் தாறுமாறா இன்ஃபர்மேஷன்லாம் கிடைக்கணும்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கணும். மறந்தும் இருந்தாலும் நன்றி, வணக்கம்.